கோலம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது சாதாரணம் இல்லை இப்போ உதாரணமாக வாசலில் ஏன் கோலம் போடணும் மொட்டைமாடியில் போட்டோம்னா ஒரு கேள்வி கேட்கலாம் மொட்டைமாடி இல்லை அப்புறம் எப்படி போடுறதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் வாசல் அப்படின்னா என்னென்னாங்க வீட்டை சுத்தமாக வச்சுருக்க மாதிரி வாசலை சுத்தமாக வச்சுக்கிறதுங்கிறது நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயங்களில் ஒன்று அதில் சாணம் தெளித்தல் அப்படிங்கிறது ஆன்டிபயோட்டிக் கூட சரி அடுத்ததுக்கு வாங்க கோலம் போட வரக்கூடிய பெண்கள் ஆண்களும் போடுறாங்க பரிசெல்லாம் வாங்குறாங்க அது வேற விஷயம் கோலம் போடக்கூடிய பெண்கள் முதல்ல குத்த வச்சு உட்காரணும் காலை மடக்கி உட்கார்ந்து கோலம் போடணும் கோலம் போடுறப்ப பனி கொட்டும் மார்கழி தான் நமக்கு கோலத்துக்கான காலம் ஏன்னு கேட்டால் இந்த ஓசோன் படலத்தினுடைய காற்று சுழன்று அடிக்கிற போது பூமியை நோக்கி வருகிற காலம் மார்கழி மாதந்தான் அது அடுப்படையிலேயே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காற்று கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் கோலத்தை முதல்ல கொண்டு வர்றாங்க அடுத்து என்ன குனிஞ்சு போடலாம் உட்காந்து கூட போடலாம் ஏன் நான் சொன்ன மாதிரி குத்த வச்சு கூட போடலாம் இப்படி போடுறப்ப நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க நினைவாற்றல் மூலமாக மட்டும்தான் போடுவாங்க நோட்டை கையில் வச்சுக்கிட்டு புருஷன் இப்போ லைட்டை பிடிச்சி நின்று கோலம் போடலாம் பின்னாடி வந்தது இந்த புள்ளி வச்சு கோலங்களை போட்டுட்டு அதில் செம்மண் பட்டை பிடிச்சி அதில் பூசணிப்பூ கொண்டு வந்து வச்சு அதில் சிலசமயம் பால் தயிர் ஊற்றி வைப்பாங்க சூரிய வெளிச்சம் வர 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு மெய்வான் பிறந்தநகான் மிக்குள்ள பிள்ளைகளும்னு சொல்கிறப்ப அப்படி பளிச்சுன்னு அழகாக இருக்கும் சில நேரங்களில் பறவைகள் வந்து அதில் அந்த சாண உருண்டில் உட்காந்து அந்த பாலை தயிரை குடிக்கிறத நான் பார்த்துருக்குறேன் மதுரையில் பாத்திமா காலத்தில் ஒரு பேராசிரியை கோலங்கள் பற்றி ஆராய்ச்சியே பண்ணாங்க அது என்ன ஆராய்ச்சி ஏன்னா கோலத்தில் என்ன பற்றி ஆராய்ச்சி பண்ண முடியும் இல்லை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சில குறியீடுகள் மூலமாக சில நிகழ்ச்சிகளை விளக்கினார்கள் எப்படி அப்படின்னா இப்போ உதாரணமாக தலை மொட்டை போட்டிருந்தால் ரெண்டு கேள்வி கேட்போம் ஏன்னா கோயிலுக்கு போட்டுருந்தியா இல்லை யாராவது வீட்டில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் அப்போ மொட்டை போடுறதுங்கிற விஷயத்தை கேட்குற போது அதுக்கான காரணம் தெரியுது அந்தந்தவர்களாக இருந்தால் மீசி எடுத்துக்கிடுவாங்க சரி அதே மாதிரி இங்கே வாங்க என்ன வீட்டில் மாவிளை கட்டியிருக்கு ஏதாவது விசேஷமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் சும்மா தான் உட்காந்துருந்தேன் வியாழக்கிழமை மாவிளை கட்டினேன்னு சொல்ல மாட்டோம் அப்போ மாவெளி கட்டினா ஒரு காரணம் நாதஸ்வரம் வாசிக்கப்பட்டால் என்ன அந்த வீட்டில் விசேஷமா அப்படிம்போம் அதே மாதிரி கொட்டு மாதிரி வாச்சா அங்கே ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சி சொல்லுவோம் ஒளி காட்சி செயல் சொல் உருவம் இத்தனையில் வேறுபாடு இருக்குது இந்த கோலங்கள்லேயே அந்த மாதிரி வேறு இப்போ வித்தியாசங்கள் இருக்காங்க இப்போ உதாரணமாக கோயிலில் போடுற கோலங்கள்ங்கிறது அது தனிங்கிறாங்க வீட்டில் போடுற கோலங்களில் இன்ன மாதிரி கோலம் போட்டால் இத்தனை புள்ளி வச்சு இத்தனை வருஷம் போட்டு கோலம் போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் கல்யாணம்னு அர்த்தமாக சரி அப்போ எல்லாம் கல்யாணங்கள் மண்டபத்தில் நடக்காது வீட்டில் நடக்கும் அடுத்தது இந்த மாதிரி புள்ளி வச்சு கோலம் போட்டிருந்தா பூணூல் கல்யாணம்னு அர்த்தமாக வேறு புள்ளிகள் வச்சு நீட்டமாக கோலம் போட்டிருந்தா வளைகாப்பு சீமந்தம்னு அர்த்தமா இன்னொரு கோலம் போட்டிருந்தா இந்த கோலத்துபடி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கன்னு அர்த்தமா அப்போ வீட்டில் ஏஜ் அட்டன் சொல்லக்கூடிய பெரிய பொண்ணானால் ஒரு கோலம் திருமணம் என்றால் ஒரு கோலம் வளைகாப்பு என்றால் ஒரு கோலம் குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் ஒரு கோலம் இத்தனைக்கும் கோலம் போடுறதை பார்க்குறோம் சரி கோலமே போடலை அப்படின்னா என்ன அர்த்தம் அன்றைக்கு அமாவாசை என்ற அர்த்தம் ஒன்று முன்னோர்களுக்கான பிதர்களுக்கான நாட்கள்னால் கோலம் போட மாட்டோம் இன்னொன்று ஒரு வீட்டில் துக்கம் நகர்ந்துருந்ததால் அங்கே கோலம் போடுறதில்ல ஆனால் சமீபத்திய காவல்துறையினுடைய அறிவு பண்ணதுங்களா நீங்கள் ஊருக்கு சென்றாலும் யாரையாவது வைத்து வாசலில் கோலம் போட்டு விட்டு செல்லுங்கள்ங்கிறாங்க ஏன் தெரியுமா நாலு நாள் சேர்ந்த மாதிரி கோலம் போடப்படாத வீட்டில் ஆட்கள் என்பது திருடர்களுக்கு தெரிஞ்சு போயிருமா அவன் எப்படி பார்த்துருக்கான் பாருங்க அப்போ கோலத்தின் மூலமாக இத்தனை விஷயங்களை பார்க்கலாம் இதுலேயும் குறிப்பாக பொங்கல் அன்னைக்கு போடுற கோலத்தை பார்த்திங்கன்னா பொங்கல் பானையை வச்சு அதில் பொங்கல் பொங்குற மாதிரி வச்சு ரெண்டு பக்கம் கரும்பு போட்டு அதை ரொம்ப அழகாக பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு எழுதுகிறப்ப அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பாங்க இந்த இப்போ ஜனவரி ஒன்று வந்ததுன்னா போ பாடுவாங்க அப்போ கோலத்தின் மூலமாக எத்தனையோ வகையான செய்திகளை நாம் அறிவிக்க முடியும் இன்றைக்கும் அதுதான் தான் நடந்துக்கிட்டு தான் கோலங்கள் நமக்கு சொல்லுகின்ற கதை